காவேரி டாக்கீஸின் மூவி ரிவ்யூக்காக ரோஹிணி. காவேரி டாக்கீஸின் மூவி ரிவ்யூவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சக்தி ராஜசேகரன் இயக்கத்தில் கலையரசன் சாட்னா டைட்டஸ், ஆடுகளம் நரேன், வேலா ராமமூர்த்தி, ஆர்ஜே கௌதம், சரித்திரன் கிருஷ்ணா நடிச்சிருக்கிற எய்தவன் அப்படின்னு வந்து பார்த்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அம்பை தொடுத்தவன் ஒருத்தன், விடுத்தவன் ஒருத்தன், குறிவைத்து எய்தவன் யார் அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் வந்து வரும். அதாவது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து நீங்கள் வந்து டைட்டிலுக்குள்ளெல்லாம் வந்து போவேன்னா கதை வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரியான ஒரு கதை தான். இன்றைக்கி வந்து இந்த மருத்துவ கல்லூரி நடத்துகிறவங்க, அதுக்கப்புறம் அந்த மருத்துவ கல்லூரிக்கு வந்து மாணவர்களை சேர்ப்பதற்காக நடக்கிற இந்த மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த கொள்ளை சம்பவங்களை வந்து மையமாக வைத்து இந்த எய்தவன் படத்தை வந்து எழுதுகிறாங்க. கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா கலையரசன் அவருடைய ஃபேமிலியோடு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய தங்கச்சி வந்து நல்ல மெரிட்ல மார்க் எடுத்து வந்து இந்த கட் ஆஃப்ல வந்து நடக்கிற கொடுமைகள்லாம் வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு கொடுமை. ஒரு மார்க் இல்லை, ரெண்டு மார்க் இல்லை, ஒரு சப்ஜெக்ட்ல வந்து இந்த 0.25 குறைஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெடிக்கல் சீட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி மிஸ் ஆனதுனால சரி பிரைவேட்டாக முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சீட்டை வந்து தனியார் கல்லூரிகளில் வாங்கி தருவதற்காக 50 லட்சம் 60 லட்சம் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சீட்டு வந்து தனியார் மருத்துவ கல்லூரிகளில் 1 கோடி ரூபாய் வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பையனோ இல்லை உங்களுடைய பொண்ணோ ஒரு 500, அதாவது எப்படி சொல்றது, 1200க்கு 500 மார்க் வாங்கியிருந்து ஆவரேஜா வந்து எல்லாத்துலயும் வந்து 70 எடுத்து பாஸ் பண்ணியிருந்தா கூட சீட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏஜென்ட் மூலமா வந்து அவங்க சீட்டு வாங்குறதுக்கான முயற்சிகளில் இறங்கி பின்னாடி என்ன மாதிரியான பின்விளைவுகள்லாம் சந்திக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன, அதிலிருந்து மீண்டு வருவதற்காக கலையரசன் என்னெல்லாம் பண்ணினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து எய்தவன் படம் வந்து ஒரு ட்விஸ்டெல்லாம் வச்சிருக்கிற ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே வந்து டைரக்டர் வந்து கொடுத்துருக்கிறாரு. முதல்ல வந்து கலையரசன் அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணுறாரு. முந்தைய படமான அதே கண்கள், அதே மாதிரி இந்த எய்தவனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக வந்து புதுசாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட்டு, அரைச்சமாகவே அரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய ஹீரோக்கள்லாம் வந்து அதே கதையை நோக்கி போடுறப்ப புதுசாக வர இவங்கள மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறதுக்காகவே வந்து தனியாக வந்து பாராட்டலாம். ஸோ அந்த சூஸ் பண்ண ஸ்கிரிப்டில் தன்னால் என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிறத வந்து மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் வந்து போட்டு இந்த படத்தில் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி போலீஸ் அதிகாரியாக வர்ற சாட்னா டைட்டஸ், பிச்சைக்காரன் படத்துக்கு பிறகு இந்த படத்தில் வந்து இவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. ஹீரோ வந்து இப்போ சமீப காலமாக வந்த படங்களில் வந்து இத்தனை தடவை டா 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 வாடா போடா டே வாடா அப்படிங்கிற மாதிரி டபுள் டைம் டால்டாங்கிற அளவுக்கு வந்து வாடா போடான்னு சொல்லி ஒரு க்யூட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. பட் ரொம்ப பெரிய அளவில் சாகசம் செய்யக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு போலீஸ் அதிகாரி கேரக்டர் கிடையாது. ரொம்ப கதையோடு வந்து ட்ராவல் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு ஹீரோயின் தான். பட் கிளைமேக்ஸ்ல வந்து அவங்களும் காணாம போயிடுறாங்க, யூஸ்வலா எல்லா படங்களை போலவே. அதுக்கப்புறம் வந்து வேலா ராமமூர்த்தி, கலையரசனுடைய தந்தையாக வந்து ஒரு நெகிழ்ச்சிகரமான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி ஆடுகளம் நரேன் வந்து யூஸ்வலாக வந்து அவருக்கே வந்து ஒரு உரிய வில்லனிசம், அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வந்து உணர்ச்சி எல்லாம் வந்து கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. அதில் வந்து நோட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஆர்ஜே கௌதம் முதல் முறையாக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் சினிமாவில் வந்து வந்த திரைப்படங்களில் வந்து இந்த பாலிவுட்லேருந்து வர வில்லன்கள், தமிழ் தெரியாத வில்லன்கள் அத்தனை பேருக்கு வந்து பின்னணி குரல் கொடுத்த ஒரு ரேடியோ ஜாக்கி கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வில்லனாக வந்து பண்ணியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி வந்து வில்லன்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு குரலை மட்டும் கொடுத்தவர், இந்த முறையாக வந்து தானே வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசன்ஸ், அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கிறப்ப எவ்வளோ தூரம் எஃபர்ட் பார்த்து கொடுக்க முடியுமோ அதை வந்து ரொம்ப மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்கிறாரு. அவருடைய வாய்ஸுக்கும் அவருடைய அந்த மேனரிசமுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நீட்டாக செட் ஆகுது. தமிழ் சினிமாவுக்கு வந்து நல்ல பர்ஃபெக்டாக தமிழ் பேசக்கூடிய ஒரு அழகான வில்லன் கிடச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கதையில் வந்து ரொம்ப அழகா தர்மர் அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும் சகா கதாபாத்திரத்திலையும் பயணிக்கிற கிருஷ்ணா அண்ட் சரித்திரன் இவங்களுடைய கதாபாத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுல ஒட்டும்படியாக நல்ல நல்ல ஒரு கேரக்டர்ஸோட வந்து இந்த படங்கள்ல வந்து வர்றாங்க. பிரேம்குமாருடைய சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீன் வந்து ஜம்ப் பண்றப்போ அங்கங்க ஒரு ட்ரைனஸ் ஃபீல் வந்து தவிர்க்க முடியாம இருக்குது, அதை மட்டும் அவர் நிவர்த்தி பண்ணியிருக்கலாம். அதற்கு பிறகு பார்த்தவ் பார்கோ இவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து இசை வந்து கொடுத்துருக்கிறாரு. அவருடைய இசையில் வந்து சாண்ட்ரா வந்து ஒரு பாட்டுக்கு வந்து யாருமே எதிர்பார்க்காத முடியாதபடி ஒரு குத்தாட்டம் வந்து போடுறாங்க. பின்னணி இசையில் வந்து இன்னும் வந்து பார்த்தோம் வந்து கொஞ்சம் கவனங்கள் செலுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அபிப்பிராயம் வந்து தோணுச்சு. ஏன்
அப்படின்னா நிறைய முதல் பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ என்ட்ரிக்கு மட்டும்தான் வந்து அவர் ஸ்பெசிஃபிக்காக மியூசிக் போடணும், ஹீரோ வந்து ஏதாவது அதிரடியாக ஒரு ட்விஸ்ட் காட்சிகள் வர்றப்போ மட்டுமோ இல்லை வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாமல் யூகிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறப்போ மட்டும்தான் வந்து நான் பிஜிஎம் வந்து அழுத்தமாக வந்து ஆர்ஆர் வந்து இப்படி வாசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நிறைய இடங்களில் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டார். ஸோ மேக்ஸிமம் அங்கேயும் கொஞ்சம் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா ஒரு ரா ஃபீல் வந்து அங்கங்கே தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டெக்னிக்கலில் வந்து ஒரு சின்ன பிசிறுகளாக வந்து தெரிஞ்சது. சக்தி ராஜசேகரன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்ட ஸ்கிரிப்டை வந்து எந்த இடத்துலையும் வந்து தவறி வேறு ஏதோ ஒரு ரூட்டெல்லாம் போய் வந்து அவர் வந்து சொல்லலை. ஓப்பனிங்கில் இருந்து இதான் என் ஸ்கிரிப்டு, இதில் தான் வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன், இதைத்தான் செய்ய போகிறேன், அதில் வந்து என்னால் எவ்வளோ ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ அதை நான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த திரைப்படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் லேக் இந்த மாதிரியான ஃபீல் இருந்தாலும் ரெண்டாவது பாதியில் நிறைய ட்விஸ்ட்டு இந்த டர்ன்ஸுக்காக வந்து டெஃபினட்டாக இதவன் படக்குழுவினர் வந்து பாராட்டலாம். என்ன அப்படின்னா இப்போ வந்து பாகுபலிக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய இந்த ஓப்பனிங் வந்து இன்னும் அந்த ஃபீவரே குறையலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிப்பீட் மோட்லேயே நிறைய பேர் அந்த படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இதவன் மாதிரியான படங்களுக்கு வந்து இந்த பெரிய ஓப்பனிங் அதுக்கப்புறம் தியேட்டர்களோட எண்ணிக்கை வந்து நிறைய கிடைக்கிறதுல வந்து ஒரு சின்ன சிரமங்கள் இருக்கு. சமூக அக்கறை உள்ள இன்னைக்கு சொசைட்டியில் வந்து இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து எடுத்துட்டு அதை சொன்னதற்காக வந்து டெஃபினட்டாக வந்து ஏதவன் படத்தோடைய படக்குழுவினருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஏதவன் படத்துக்கு நம்ம காவேரி டாக்கீஸோட ரேட்டிங் மீண்டும் காவேரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.